முருகா முருகா ஓ முருகா, முருகா முருகா வா முருகா. இன்று நாம் சுவிட்சர்லாந்து நாட்டில் வந்த செங்காலன் கதிர் வேலாயுத சுவாமிகளுடைய பற்றி, சுவாமிகளை பற்றி வாழ்த்து செயல் பார்க்க இருக்கின்றோம். மலேசியா திருமுருக திருவாக்கு திருவீடம் தவ திரு பாலயோகி சுவாமிகள் அவர்களுடைய அருள் ஆசியுடன் இந்த வாழ்த்து செய்யுள் சொல்ல இருக்கின்றோம். கதிர் வேலாயுத பெருமாள் வாழ்த்து அப்படிங்கிறத சொல்கிறோம். இது வந்து வெண்பா, தமிழ் இலக்கணங்களிலே எழுதப்பட்ட வெண்பா. தவ திரு சுவாமி ஐயா அவர்கள் இதை வந்து அந்த கோவிலினுடைய கல்வெட்டில் முன்பகுதியில் அதை பதிக்கலாம். பதித்தால் ரொம்ப சிறப்பாக வர்றவர்களுக்கு இதை பாடி அருள் பெறலாம். அருமையான பாடல் வெண்பாவில் எழுதப்பட்ட இது. இந்த பாடல் தவ திரு பாலயோகி சுவாமிகள் ஐயா ஒரு வாழ்த்து வேண்டும் என்று கேட்கப்பட்டு எழுதப்பட்ட இந்த செய்யுள். அதனால் எல்லாரும் சேர்ந்து பயனடையலாம். இதை வந்து ஒரு கல்வெட்டில் போடலாம். அந்த செங்காலன் கதிர் வேலாயுத சுவாமிகள் கோவிலினுடைய முகப்பில் கண்டிப்பாக போட்டால் அனைவருக்கும் பயனடையும். செங்காலன் செங்கதிர் வேலாயுத பெருமானே, செங்கால் செஞ்சேவல் வெற்றி கொடியோனே, ஓங்கார வெள்ளை மயிலாடிய சிங்கார வேலனே, செங்கரத்தில் ரையாறு சூடிய கதிவேலோனே, செங்குன்றமன ஆழ்மலை வாழும் முருகோனே. இப்ப இந்த கதிர் வேலாயுத சுவாமிகள் சுவிட்சர்லாந்து நாட்டிலே செங்காலன் என்ற ஊரிலே ஆல்ப்ஸ் மலைக்கும் ரைன் நதிக்கும் இடையிலே இருக்கக்கூடிய இந்த கோவில், இதனுடைய தமிழ் சொற்கள் வேண்டும் என்று தவ திரு சுவாமிகள் ஐயா விரும்பினார். இது வந்து தமிழாக்கம் எப்படி அப்படின்னு சொல்லி அகராதிகளெல்லாம் தேடி பார்த்த பிறகு உலகமெங்கும் தமிழ் சொற்கள் நிறைந்து கிடக்கின்றன. உலகமெங்கும் உலகம் அருணகிரினால் நக்கீரர் சொன்னது போல, ஆள் என்றால் நஞ்சு. சிவபெருமான் திருப்பார் கடலை கடைகின்ற பொழுது அங்கு நஞ்சு வந்தது, விஷம். அதனை கண்டு தேவர்கள் பயந்து ஓடினார்கள். அவர்களை காப்பாற்றுவதற்காக சிவபெருமான் அதை எடுத்து உண்டார். உண்கின்ற பொழுது அது பார்வதி தேவியார் வயிற்றுக்குள் சென்றால் ஆபத்தாகிவிடும் என்று தொண்டையை பிடித்து விட்டார். அது தொண்டையில் நின்று விட்டது. சிவபெருமானுடைய கழுத்து எப்பொழுதும் நீல நிறமாக இருக்கும். நீலகண்டன் என்ற சிவபெருமானுக்கு ஒரு பெயர் உண்டு. அடுத்து ஆள் என்றால் கார்த்திகை நாள், அசுரர்களை வீழ்த்துவதற்காக முருகப்பெருமான் உதித்த நாள் கார்த்திகை நாள். முருகப்பெருமானுக்கு இன்னொரு பெயர் கார்த்திகேயன் என்ற பெயர் உண்டு. அவர் அந்த சிவபெருமானுடைய நெற்றி கண்ணில் இருந்து ஆறு பொறிகளாக ஆறு சரவண பொய்களில் ஆறு தாமரைகளில் விழுந்தவுடன் அது ஆறு கார்த்திக பெண்கள் எடுத்து வளர்த்தார்கள். அதனால் கார்த்திகேயன், ஆறுமுக கடவுள், சண்முகம் என்றெல்லாம் பெயரும். அந்த கார்த்திகேயன் ஆறுமுக கடவுள் சண்முக குடு கதிர் வேலாயுத கடவுள் உதித்த நாள் ஆள் என்றால், அப்பொழுது நம் ஆழ்மலை ஆல்ப்ஸ் மலை அது என்று தோன்றியதோ, ஆல்ப்ஸ் மலை என்று தோன்றியதோ அந்து அன்றே அங்கு முருகப்பெருமான் உதித்து விட்டார். வெள்ளை மயில் ஆடியதால் நாம் அதை கண்டுபிடித்தோம். அப்ப ஆல்ப்ஸ் மலை ஆள் என்றால் கார்த்திகை வேலாயுத சுவாமிகள் உதித்த நாள், கதிர் வேலாயுத சுவாமிகள் தோன்றிய நாள் என்ற பொருளை குறிக்கும். நீர் ஓடும் ஆறு கங்கை, சிவபெருமான் செஞ்சடையிலிருந்து கங்கை நீர் ஓடுவது போல ரயின் நதி ஓடுகிறது, அந்த உச்சரிப்பு. இது ஆல்ப்ஸ் மலை என்பது அந்நாட்டு மொழி உச்சரிப்பாக இருந்தாலும் ஆனால் தமிழில் ஆழ்மலை என்று வட்டார வழக்கு என்று உண்டு. இலக்கணத்தில் வட்டார வழக்கு என்றால் அந்தந்த பகுதிகளிலே தமிழ் இருப்பவர்கள் வைக்கக்கூடிய அந்த தமிழ் சொற்கள், இது வந்து வட்டார வழக்கு. அப்போ ஆல்ப்ஸ் அந்த மலை அதனுடைய எழுத்துக்களை வந்து பார்க்கின்ற பொழுது பொருள் தரக்கூடியதாக இருக்கின்றோம். அந்த இரண்டு எழுத்து மட்டும் பொருளை தெரிகிறது. அதனால் அது ஆழ்மலை என குறிப்பிடலாம். இன்னொரு இலக்கணத்தில், அதாவது தமிழ் அகராதியில் ஒரு சொற்கள் கண்டுபிடித்தேன், நகரமை. சரியா, நகர் ரைம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடித்தோம். நகர் ரைம் என்றால் மயில்,
அப்போ இலக்கணத்தில் தமிழ் அகராதியில் இருக்குது, தமிழ் இதில் அதை கண்டுபிடித்து தவத்திரு சுவாமி ஐயா அவர்களுக்கு அனுப்பினேன். அதை இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். அவர்களும் வந்து நல்ல அருமையான சொற்கள் என்று பாராட்டினார்கள், கண்டுபிடித்தமைக்கு சொன்னார்கள். நகர் ரைன், நகர் என்றால் செங்காலன் என்ற ஊர், அதற்கு பெயர் செங்காலன் குடி, செங்காலன். அப்போ செங்காலன் நகர், ரைன் ரைன் அப்படின்னா நகர் ரைன் அப்படின்னு சொன்னால் மயிலை குறிக்கும். இது ஒரே சொல்லுதேன், நகர் ரைன் மயிலை குறிக்கும். இப்பொழுது சுவிட்சர்லாந்து நாட்டில் செங்காலன் என்பது ஒரு நகர் ஊர், ரைன் ரைன் நதி. அப்போ இரண்டுக்கும் இந்த தமிழ் அந்த சொற்கள், இந்த அகராதி சொற்கள் பொருந்துகின்றது. அப்பொழுது ஆதி காலத்திலேயே இது வந்து நிறுவனமான ஒன்றாக கருதுகின்றோம். இப்பொழுது இந்த கதிர்வேலாயுத பெருமான் மீது பாடிய அந்த வாழ்த்தினுடைய பொருளை சொல்கிறோம். செங்காலன் தூய்மையான கால், முருகப்பெருமானுக்கு தூய்மையான கால்கள் உண்டு. செங்காலன், செங்காலன் என்றால் முருகப்பெருமான், செங்காலன் என்றால் ஊர் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். சுவிட்சர்லாந்து நாட்டில் உள்ள செங்காலன் என்ற ஊர் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். செங்காலன் என்றால் முருகப்பெருமான், தூய்மையான செம்மையான கால்களை உடையவர். ஏன் தூய்மையான செம்மையான கால்களை உடையவர் என்றால் அவர் எந்த குற்றமும் கிடையாது, தூய்மையானவர். இவர் கருவிலிருந்து உருவாகவில்லை, சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து உருவாகியதால் அவருக்கு வந்து செங்காலன் என்ற பெயர் ஒன்று. செம்மையான தூய்மையான கால்களை உடையவன், செங்கதிர் செம்மையான கதிர் வேலை உடையவன், செங்கதிர் வேல். அப்போ முருகப்பெருமானுடைய கையில் உள்ள சக்தி தந்த வேல் கதிர் போல, கதிர்ண்டா என்ன அப்படின்னு சொன்னால் ஒளி, பயங்கரமான ஒளி. இந்த வேல் செல்கின்ற பொழுது அசுரர்களுடைய கண்களை எல்லாம் மறைத்தது, குருடாக்கியது. அந்த மாதிரி பயங்கரமான கதிர் செங்கதிர் வேலாயுதம், முருகப்பெருமானுடைய வேலாயுதம். அந்த வேலாயுதத்தை தாங்கிய பெருமானே, முருகப்பெருமானே, செங்கால் செஞ்சேவள், செங்கால் செஞ்சேவள், செங்கால்ன்ற செம்மையான கால்கையில் உங்களுடைய சேவல், சேவளுடைய கால் பார்த்தா செம்மையான, செம்மையன்றா சிவ, செம்மை சிவப்பாக இருக்கும், தூய்மையானதாக இருக்கும். ஏன் தூய்மையானது என்று சொல்கிறோம் என்றால், பத்மாசூரன் கடற்கரை ஓரத்தில் மாமரமாக இருந்து கொண்டான். அவர் முருகப்பெருமான் வேலை விட்டு இரண்டாக பிளந்து ஒன்றை மயிலாக ஆக்கி கொண்டார். அதனால் அவர் மயில் வாகனமாக பெயர் பெற்றார், ஒன்றை சேவற்கொடியாக ஆக்கி கொண்டார். அதனால் அது தூய்மையானது. செங்காலர் செஞ்சேவன் வெற்றி கொடி, அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் நடக்கின்ற போரிலே தேவ சேனாதிபதியாக பொறுப்பேற்று முருகப்பெருமான் அசுரர்களை அழித்தால் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த சேவற்கொடி வெற்றி கொடியாக ஏந்தி கொண்டார். வெற்றி கொடியோடு ஓங்கார வெள்ளை மயிலாடிய சிங்கார வேலனே, ஓங்காரம், ஓங்காரம் என்றால் ஓம் என்பது ஓங்காரம், ஓம் என்றால் உடல் உடல் அதிர்வு, ஓம் ஆ இ ஓம், இது வந்து தமிழ் எழுத்துக்கள், இதுதான் ஓம் என்ற மந்திரம். ஆ இ ஓம் இது பூரா சுட்டெழுத்து, எல்லாமே சுட்டு. ஆ என்றால் அது அவை அப்படின்னு சொல்கிறான். இ என்றால் இது இவை, உ என்றால் உது அது அப்படின்னு சொன்னால் சேமி சுட்டு. தூரத்தில் உள்ளதே அது என்கின்றோம், அருகில் உள்ளதே இது என்கின்றோம், உது எதிரில் உள்ளது உது என்றோம், பின்பகுதியில் உள்ளத அதற்கு சொல்லவில்லை. நம்மளுடைய கண் பார்வை எதெல்லாம் படுகிறதோ அந்த கண்ணில் தெரிகிறவைகளெல்லாம் சுட்டெழுத்து. இந்த சுட்டெழுத்து ஆ அது அங்கிருந்து மூன்றும் கூடினால் பின்பகுதியையும் குறைக்கும். அப்போ அதனால் வந்து ஆறுமுக கடவுளுக்கு ஆறு முகங்கள் பின்பகுதி வரையும் தெரியும். அப்போ ஆறு முகங்கள், அப்போ ஆ இ ஊ என்பது ஓம், பறந்து இருக்கின்றது பறந்த உலகம் அது அப்படின்னா அந்த எல்லி முடிவு வர இது என்ற ஆரம்ப நிலை முடிவு நிலை, சரியா உதுநிலை, கண்ணுக்கு தெரியும் நிலை, எதிரி இருக்கக்கூடிய நிலைகள் அந்த ஓம். ஓங்கார வடிவம், இந்த உலகமே ஓங்கார வடிவம், முருகப்பெருமானே ஓங்கார வடிவம். அந்த ஓங்கார வடிவமாகிய வெள்ளை மயில் ஆடிய சிங்கார வேலனை, வெள்ளை மயிலில் ஏறி அமர்ந்து ஆடிய சிங்கார வேலனை, சிங்கார வேலன் செங்காலன் குடிக்கு, அந்த செங்காலன் என்ற ஊருக்கு, செங்காலன் ஊர் என்பது செங்காலன் குடி. செங்காலன் என்றால் முருகப்பெருமான், குடி என்றால் குடியிருக்கக்கூடியவன்,
முருகப்பெருமான் குடியிருக்கக்கூடிய ஊர், அதாவது கதிர் வேலாயுத சுவாமிகள் குடியிருக்கக்கூடிய ஊர் செங்காலன்குடி. அந்த ஊரிற்கு எப்போ வந்தார் என்றால், செங்காலன்குடி வெள்ளை மயில் ஆடிய சிங்க வெள்ளை மயில் ஆடிய பொழுது நமக்கெல்லாம் கண்ணுக்கு தெரிந்தது, அந்த ஆல்ப்ஸ் மலை எப்பொழுது தோன்றியதோ அப்பொழுதே அந்த ஆள் மலைக்கு வந்து விட்டார். ஆள் என்றால் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம், கார்த்திகேயனுடைய பிறந்த நாள், ஆறுமுக கடவுள் வந்து தோன்றிய நாள் என்பதை பார்த்தோம். அந்த மலை தோன்றிய நாளிலேயே அங்கு வந்து அந்த குன்றில் குடியிருக்கின்றார் என்பதனை நாம் பார்க்கின்றோம். சிங்காரவேலனே, சிங்காரவேலன் என்றால் முருகப்பெருமானை, செங்கரத்தில் ரையாறு சூடிய கதிர்வேலோனை, செங்கரத்தில் முருகப்பெருமானுடைய செங்கரம், செங்கரம் கால் செங்காலும் தூய்மையானது, அவருடைய கரமும் சூடியது, ரையாறு சூடிய கதிர்வேலோனை. அப்போ நகர் ரை என்றால் மயில், அப்போ அங்கு வந்து மயில் ஆடியது உண்மை, அனைவரும் பார்த்தோம். அதனால் கதிர்வேலாயுத சுவாமிகளினுடைய பெருமைகளை உலகை சாட்டும் அளவிற்கு அதனுடைய பெருமைகளை உணர்கின்றோம். நகர் ரமை அப்படின்னு சொன்னால் தமிழில் மயில் என்று பெயர். நகர் எது? செங்காலன். ரைம் என்பது நதி. இரண்டையும் சேர்த்தால் மயில் என்ற பொருளை தரும். இது அகராதியில் இலக்கண தமிழ் அகராதியில் உண்டு இந்த சொல். அப்பொழுது எல்லாத்துக்குமே பொருத்தமாக அமைகிறது. செங்கரத்தில் ரையாறு சூடிய கதிர் வேலோனே, செங்குன்றம் என ஆள் மலைவாழும் உருவோனே. செங்குன்றம், செங்குன்றம் என்பது திருப்புறங்குன்றம். ஏன் திருப்புறங்குன்றம் முதற்படை வீடாக அமைகிறது என்றால், முருகப்பெருமான் அசுரர்களை வீழ்த்தி தேவர்களை காத்து, அதனுடைய தேவர்களுடைய காத்ததனால் தேவ சேனாதிபதியாக ஏற்று வெற்றி கொண்டதனால் வெற்றினுடைய பரிசாக தெய்வ யானையை இந்திரன் வந்து கொடுத்து மனமுடித்த இடம் திருப்புறங்குன்றம். அங்கு சிவபெருமான், திருமால், விநாயகர், துர்காதேவி, இந்திரன், சந்திரன், உலகில் முக்கோடி தேவர்களெல்லாம் அங்கு வந்திருந்திருக்கிறார்கள். முனிவர்கள் எல்லாருமே, அடியார்கள் எல்லாம் அங்கு வந்து இருந்த இடம் அதுதான் திருப்புறங்குன்றம். அதற்கு பெயர் செங்குன்றம். தெய்வ யானை யாரு? தெய்வ யானை வெள்ளை யானை, இந்திரன் வாகனம் வெள்ளை யானை. அப்போ திருப்பரங்குன்றத்தில் வெள்ளை யானை என்பது யாரு? தெய்வ யானையை மணந்தார். செங்காலன்குடி, சுவிட்சர்லாந்து நாட்டுள்ள உள்ள செங்காலன் என்ற ஊரில் இருக்க வெள்ளை மயில் ஆடியது. அப்போ முருகப்பெருமானுடைய மயில் வெள்ளை மயில். அப்போ திருப்பரங்குன்றத்தில் வெள்ளை யானையை மணமுடித்தார். செங்காலன்குடியில் வெள்ளை மயில் ஆடினார். சுவிட்சர்லாந்து நாட்டில் உள்ள அந்த செங்காலன் குடியில், அந்த செங்காலன் என்ற ஊரிலே வெள்ளை மயில் ஆடினார். அப்போ வெள்ளை மயிலும் வெள்ளை யானையும் பொருத்தமாக இருக்கின்றது. அப்பொழுது இந்த திருப்புறங்குன்றமும் அந்த ஆல்ப்ஸ் மலையும் பொருந்தி இருக்கின்றது. ஆல்ப்ஸ் மலை தமிழில் வந்து ஆழ்மலை என்று கூறலாம். செங்குன்றமென ஆழ்மலை வாழும் முருகோனை என்று இந்த செயுள், காப்பு செயுள் தவத்திரு சுவாமி ஐயா அவர்கள் கேட்டதனால் இந்த கதிர்வேலாயுத பெருமாள் மீது ஒரு காப்பு செய்யுள் வெண்பாவில் வாழ்த்து எழுதப்பட்டது. இந்த செய்யுளினுடைய வரி வடிவங்களை கதிர்வேலாயுத சுவாமிகளினுடைய முகப்பிலை வைத்தால் பார்ப்பவர்கள் படிப்பார்கள், வரக்கூடியவர்கள் இந்த மந்திரங்களை முருகப்பெருமானுடைய நாமங்களை உச்சரிப்பார்கள். இதனுடைய வரலாறு எல்லாம் இந்த நான்கு அடிக்குள், இந்த ஐந்து வரிகளில் அடங்கி இருக்கின்றது. இப்பொழுது நாம் அந்த பாட வரிகளை பார்ப்போம். செங்காலன் கதிர் வேலாயுத பெருமானே, செங்கால் செஞ்சேவல் வெற்றி கொடியோனே, ஓங்கார வெள்ளை மயிலாடிய சிங்கார வேலனே, செங்காலன் செங்கதிர் வேலாயுத பெருமானே, செங்கால் செஞ்சேவல் வெற்றி கொடியோனே, ஓங்கார வெள்ளை மயிலாடிய சிங்கார வேலனே, ஓங்கார வெள்ளை மயிலாடிய சிங்கார வேலனே, செங்கரத்தில் ரையாறு சூடிய கதிர்வேலோனே,
செங்குன்றமென ஆழ்மலை வாழும் முருகோனே, செங்குன்றமென ஆழ்மலை வாழும் முருகோனே. இத்துடன் இந்த சுவிட்சர்லாந்து நாட்டில் உள்ள இந்த கதிர் வேலாயுத சுவாமிகளினுடைய பெருமைகள், இந்த வெண்பா செய்யுள் இதனுடைய வரி வடிவங்கள்லாம் அதனுடைய தல வரலாறுகளை சொல்கிறது. இதனை பொறுமையுடன் கேட்ட அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன்.